கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய மனதை செலுத்துவோம். லூக்கா 10:42 நான் வாசிக்கும் பொழுது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு மரியாளை பாராட்டுகிறார், மார்த்தாளை பாராட்டவில்லை. இயேசு அவர்களுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது மார்த்தால் இயேசுவை கவனிக்க முடியாத பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அது மிகவும் முக்கியமான காரியம்தான். அவள் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். மரியாளோ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வாயின் வார்த்தைகளை கவனித்து செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தார். இயேசு இந்த மரியாளை பாராட்டினார், மார்த்தாளை பாராட்டவில்லை. ஏனென்றால் அதனுடைய காரணம் என்ன? இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவைகள். அது மிகவும் நல்ல ஆலோசனைகள். இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க விடாதபடி பல விதத்திலும் சத்ரு நம்மோடு கூட போராடுவார். ஆண்டவருடைய பாதத்தில் அமர விடாதபடி, அவைகளுக்கு செவி கொடுக்க விடாதபடி பற்பல வேலைகளை அவன் கொண்டு வந்து நம்மை அலுவல் படுத்துவான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவினுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கப்படுவோமாக. இயேசு நம்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய் என்று சொல்ல வேண்டும். எனவே பலவிதமான அலுவல்களோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான நாம் இந்த நாட்களில் இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்போமாக, அவருடைய ஆலோசனையை கேட்போமாக. அவர் உன்னோடு பேச விரும்புகிறார். எனவே இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச விரும்புகிறீர், உம்முடைய பாதத்தில் அமர விரும்புகிறீர். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளாமல் பலவிதமான அலுவல்களோடு நாங்கள் அலைந்து திரிகிறோம். எங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை தாரு. உம்மை சந்தோஷப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பாதத்தில் அமரக்கூடிய நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எழுப்பிதாவே.